நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்னு வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ஆம்போல நடந்திருக்கு பல நாட்களாக பிரிந்திருந்த கள்ளக்காதல் ஜோடி திரும்ப ஒன்னான பிறகு ஒரு மாதமும் நம்ம வேலைக்கே போகக்கூடாது நம்ம ஆசை தீர வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டாங்க அதனால் ஏற்பட்ட வந்து விபரீதத்தை பற்றி தான் நம்ம இந்த வழியில் பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் வந்து ஆம்பூரில் நடந்திருக்கு சரி எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆம்பூர் அருகே உள்ள அறக்கல் துருக்கம் ஊராட்சி சுண்டகுண்டா கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரேவதி இவருடைய வயது வந்து இருபத்தி நான்கு இவருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளியை சேர்ந்தவருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது கணவரோட அந்த பெண்ணுக்கு வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ரேவதி வந்து கொஞ்ச நாளாக வந்து கணவனை பிரிஞ்சுருந்தாங்க ஒரு கட்டத்தில் செட்டே ஆகாது அப்படிங்கிறதுக்காக கணவனை விவாகரத்தம் செஞ்சுட்டு தாய் வீட்டிலே வச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் ரேவதிக்கும் கர்நாடக மாநிலம் கேஜிஎஃப் பகுதியை சேர்ந்த மகேஷ் என்பவருக்கு மறுமடம் தெரிஞ்சு கொடுத்தாங்க மகேஷ் வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வந்து பணி செஞ்சுட்டு வராரு ரேவதி வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுண்டகுண்டாவுக்கு வந்திருக்காங்க காரணம் என்னென்னா திருமணம் செஞ்சு மூணு மாதத்துலேயே அந்த பெண் வந்து கர்ப்பம் ஆயிட்டாங்க ஸோ கர்ப்பமான புதுசில் அதிகமான வாமிட் எடுத்ததால் கணவன் வந்து சரி கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கொண்டு வந்து தாய் வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படி போன பிறகு அடிக்கடி கணவன்கிட்ட வந்து செல்ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்க வணக்கம் ஸோ இந்த மாதிரி கடந்த இருபதாம் தேதி வந்து மனைவியான ரேவதி வந்து கணவனான மகேஷுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து சிக்னல் ப்ராப்ளமாக இருந்துருக்கு என்னடா சிக்னல் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிவிட்டு நான் வெளியே போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பேச போயிருக்காங்க போன ரேவதி ரொம்ப நாள் ஆளே காணும் காணாமல் போயிட்டாங்க என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடி இருக்காங்க கிடைக்கவே இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே அது அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் எல்லை உரமாக வந்து சுண்டக்காராப்பாறை அப்படிங்கிற இடத்துல கழுத்தில் வந்து காயங்களோட ரேவதி வந்து பிணமாக கடந்திருக்காங்க இது எல்லாத்துக்குமே அதிர்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஊரில் உள்ள போன பிறகு போலீஸார் வந்து இது ரேவதியோட பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் அனுப்பும்போது அவள் கழுத்தில் போட்டுருந்து அந்த பத்து போன் நகையும் வந்து காணாமல் போயிருக்கு அவர் அவள் பேசி பேசிட்டே போன அந்த செல்ஃபோனும் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு இதை தான் வந்து போலீஸார் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கடைசி அந்த பெண்ணுக்கு எங்கேருந்துலாம் ஃபோன் வந்துச்சு யார்கிட்ட தான் பேசினாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது தான் ரேவதியுடைய உறவினரான செல்வராஜும் அதுக்கப்புறம் அவருடைய கள்ளக்காதலியான சித்ரா அப்படிங்கிற பெண் வந்து இந்த வழக்கில் வந்து சிக்கினாங்க செல்வராஜ் வந்து ரேவதியோட உறவினர் அவருடைய வயது வந்து நாற்பத்தி நான்கு சித்ராவுடைய வயது வந்து முப்பத்தி ஐந்து இவங்க ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டு பெண்ணோட வந்து செல்வராஜுக்கு வந்து தொடர்பு ஏற்பட்டுருக்கு செல்வராஜ் அதே ஊரில் அதாவது ஆம்பூர்ல வந்து ஒரு டெய்லர் கடை வச்சுருக்காரு அவருடைய கள்ளக்காதிரியான பக்கத்து வீட்டை சேர்ந்த ராஜாவினுடைய மனைவியான சித்ரா வந்து திருப்பூரில் வந்து ஒரு டெய்லரிங் பண்ணியிருக்காக வேலைக்கு செஞ்சு வேலைக்கு போயிருக்காது வந்திருக்காங்க இப்படியே அந்த கரெக்டாக இருபதாம் தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சித்ரா வந்து ஊருக்கு வந்திருக்காங்க ஊருக்கு வந்த இடத்துல கள்ளக்காது பிரிஞ்சு ரொம்ப நாள் இருந்ததால் செல்வராஜும் சித்ராவும் வந்து அதிகம் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் போயிட்டு சந்தோஷமாக இருந்திருக்காங்க இப்படி சந்தோஷமாக இருக்கும்போது சித்ரா வந்து சொல்லியிருக்காங்க நான் உன்னை பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க கூட கொஞ்சம் நாள் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நானும் என் வேலைக்கு போன மாதிரி என் குடும்பத்துக்கு காசும் அனுப்பணும் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது தான் செல்வராஜி வந்து சொல்லியிருக்காரு எங்கள் உறவுக்கார பெண் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கா அவள் கழுத்தில் பார்த்தேன் பத்து பவுன் நகை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நகையை அப்படியே எடுத்துடணும் எனக்கும் ஊரில் வந்து நிறைய கடன்கள் இருக்குது இந்த கடனை நம்ம அடைச்சிட்டு நம்ம வெளியூரில் போயிட்டு ஒரு மாதத்துக்கு நல்லா ஜாலியாக இருக்கலாம் நீ வந்து உங்களுக்கு உங்க கணவனை பொறுத்த வரைக்கும் நீ வேலைக்கு போய்ட்டு அப்படிதான் நடப்பான் வேலைக்கு போனால் நீ என்ன சம்பளம் அனுப்பியோ அந்த சம்பளத்தை நம்ம அனுப்பிடலாம் நம்ம ஒரு மாதமாக வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிளான் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி தான் அந்த சித் அந்த ரேவதி அப்படிங்கிற பெண்ணை வந்து காட்டு பகுதியில் கூட்டு போயிட்டு கழுத்து நெரிச்சு கொலை செஞ்சு அந்த நகையை வந்து எடுத்திருக்காங்க இது போலீசாரோட விசாரணை வந்து நடந்த சம்பவங்கள் எல்லாமே வெளி வந்துருச்சு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்